Good morning, sir. Good morning. What's the matter? Sir, இந்த பொண்ணு பேர் சந்திரா. என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் தானே? நீங்களே டீல் பண்ணலாமே. நோ சார், இதுல நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு. ஐ சி. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண தான் வந்திருக்கேன். ஏமா, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படியே சொல்லுங்க. நடந்தது என்னன்னு விவரமா சொல்லுமா? வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. எனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால எங்க வேலைக்கு போக முடியல. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நான் விபச்சாரம் செஞ்சேன். தப்புதான். எந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தப்பு செஞ்சனோ அந்த குழந்தை இப்ப உயிரோட இல்ல. உயிரோட இல்ல. உயிரோட இல்ல. போன மாசத்த விட சார், இந்த மாசத்துல மாமூல் ஜாஸ்தியா வந்திருக்கு சார். ராத்திரி 12 மணி ஆனா என் பொண்டாட்டி படுக்க விட மாட்டேங்கிற சார் எழுப்பி 10 பவுன் செயின் வாங்கி கொடு தங்கத்துலன்னு அப்பப்ப நொய் நொய்னு புடுங்கிறார் சார். அதனால இந்த மாசம் பார்த்து ஏதாவது கரண பண்ணி கொடுங்க சார். என்னடா கலெக்ஷன்ல எனக்கு தாண்டா? புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். இந்த வட்டம் மாவட்டம் கரவேஸ்ட் எல்லாம் என் பின்னாடி இருக்கிற வரைக்கும் என்னை எவ்வளோ அசைக்க முடியாது. தெருவுக்கு தெருவு கொடி இருக்கிற வரைக்கும் என் காட்டில் கொடி ஜோரா பறக்குண்டா. ஒழுங்கலண்டா. எஸ் சார். என்ன நாளைக்கு கட இருக்காது. புரிஞ்சுதா? பழைய பிச்சைக்காரங்க போயிட்டானுங்க, புது பிச்சைக்காரங்க வந்திருக்கானுங்க. ஓசியில தின்னுட்டு கௌரவமா போறானுங்க. உடம்பு சரியில்ல. என்னடே கதைய விடுற? தல நிறைய மல்லிப்பு வச்சுட்டு என் காதல பூசுத்துறியா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். எவடி உண்மையை சொல்லிருக்கா? நாடாடி போலாம். ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். வாடி ஆடு.
இது மாதிரி விஷயங்களை அடிக்கடி கேள்விப்படும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டு டிஸ்கஷன் பண்ணி நல்ல முடிவெடுப்போம். பப்ளிக்ல இப்படி ஒருத்தன் செஞ்சிருந்தா மீட்டிங் போட்டு தான் முடிவெடுப்பீங்களா? காக்கி சட்டை போட்டவங்களுக்கு எல்லாம் கருணையே இல்லையான்னு சொன்னாலே சார். ஐ அக்ரி டு யுவர் ஸ்டேட்மெண்ட். இது டிபார்ட்மெண்ட் மேட்டர். கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். எனக்கு பப்ளிக் ஒண்ணுதான், டிபார்ட்மெண்ட் ஒண்ணுதான். நான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன். டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அசிஸ்டன்ட் கமிஷனர், அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நான் சொல்றதை கேளு. சாரி சார், ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் டிஸ்கஷன்ஸ். தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும்.